நாங்க எங்க தோட்டத்துல வேர்கள் எடுக்கும் போது ஒரு சில செடியில மட்டும் நிறைய காய் பிடிச்சிருக்கோங்க. அதாவது ஒரு 50 மேற்பட்ட காய் இருக்கக்கூடிய செடி சொல்றேன். அங்கங்க ஒரு செடி இருக்கும். அந்த மாதிரி செடியை மட்டும் என்ன பண்ணுவோம், தனியா கலெக்ட் பண்ணி வச்சிருவோம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரிதான். அதுல பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா வேர்க்கடலை இருக்கும். இந்த வேர்க்கடலை வந்து அப்படியே புடிச்சு அடியில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் முறிச்சு எடுத்துட்டு இந்த செடியை வந்து அப்படியே காய போடுறோம். காய போட்டுட்டு ஒரு கயிறு வச்சு அதுல கோத்து அப்படியே வீட்டுல வந்து மாலை மாதிரி கட்டி வச்சிருவோங்க. அது அடுத்த வருஷம் வேர்க்கடலை வரைக்குமே இருக்கும். பார்க்க சூப்பரா இருக்கும். தேவைப்பட்டா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து அப்படியே இந்த குருவி காக்கா அதெல்லாம் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே போகும். வீட்லயும் பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்த வருஷம் பார்க்கும் போது போன வருஷம் இவ்வளவு செடி காய் வந்துச்சு, இந்த வருஷம் வரலையன்ற மாதிரி பாக்கிறதுக்காக அதை வச்சிருப்போம். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி எல்லா செடியிலும் காய் வந்தா சூப்பரா தான் இருக்கும். ஆனா எல்லா செடியிலும் காய் வராதுங்க. ஒரு சில செடியில மட்டும்தான் இந்த மாதிரி கொத்து கொத்தா காய் வரும். ஆனா அப்பெல்லாம் வந்திருக்கும் போல, இப்பெல்லாம் வரவே மாட்டேங்க. வந்து இந்த மாதிரி எல்லா செடியிலும் காய் வந்தா சூப்பரா தான் இருக்கும். ஆனா எல்லா செடியிலும் காய் வராதுங்க. ஒரு சில செடியில மட்டும்தான் இந்த மாதிரி கொத்து கொத்தா காய் வரும். ஆனா அப்பெல்லாம் வந்திருக்கும் போல, இப்பெல்லாம் வரவே மாட்டேங்க.